வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து அப்பாச்சி ஆர்டர் 164 வித் 2023 மாடலோட லீக்கட் இமேஜஸ் வந்து நிறைய வந்து லீக் ஆச்சு. ஸோ அதில் வந்து என்னென்னலாம் வந்து 2023 மாடலுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க, ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் ப்ரைஸிங் வந்து எந்த வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பைக் வந்து எப்போ வந்து லான்ச் ஆகுது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீட்டில் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டர் 164 வி 2023 மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2023 மாடலில் வந்து என்னெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க, ஸோ இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கான்ஸ்லாம் வந்து அவங்க வந்து மாற்றுறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பைக் வந்து எப்போ வந்து லான்ச் ஆகும், ஸோ லான்ச்சிங் டேட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியோட ப்ரைசிங் வந்து இந்த வந்து ஹைக் ஆகும், எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் வண்டியோட டிசைன் எடுத்திங்கன்னா, ஸோ சேம் இப்போ இருக்க 164 வி மாதிரி தான் சிமிலராக இருக்கும். டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே வந்து வரப்போகிற 164 வியில் வந்து கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஏதாவது டிசைன் வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போதைக்கு வந்து கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. ஸோ இப்போ இருக்க சேம் டிசைன் தான் வந்து அப்படியே வந்து 2023 மாடலுக்கு வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஜின் செட்டப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்ஜினில் இருக்க பவர்னு சரி, ஸோ நமக்கு வந்து 17 BHP தான் வருது. அதே நேரத்தில் டார்க்னு பார்த்தா 14 Nm தான் வந்து வருது. ஸோ பவர் அண்ட் டார்க்கில் வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே கிடையாது. வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டில் வந்து லைட்டாக வந்து டிவிஎஸ் வந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஸ்மூத்தாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அதே நேரத்தில் பவர் டியூனிங்லாம் வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம எல்லோரும் கேட்டுருந்தால் டுவல் சேனல் ஏபிஎஸ் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. என் பார்த்தீங்கன்னா இதோட காம்பிடிட்டராக இருக்கேன். N160 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல்சர் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டிவிஎஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வரப்போகிற 2023 மாடல் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷனலாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சேஞ்சஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து சைலன்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்துல நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். ஸோ சைலன்சர் டிசைன் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் வந்து கண்டிப்பாக டிசைன் சேஞ்ச் ஆனால் வண்டியோட பீட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சைலன்சர் பார்த்துல அந்த ஹோல்ஸ்லாம் வந்து நல்லா பயங்கரமாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ இருக்க 164 வீலர் இருக்க மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும், ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனோசகப்சர் தான் வந்து வரும். ஸோ சஸ்பென்ஷன் டியூனிங் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து சாஃப்டாக வந்து கொடுக்கலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ சஸ்பென்ஷன் டியூனிங்கில் மட்டும் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம், பட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும், ரியரில் வந்து மோனோசகப்சர் தான் வந்து கண்டினியூ வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷலிசனில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்ட அந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோ எண்டுக்கும் வந்து இந்த டிஸ்பிளே வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரூமெண்ட் இன்ஸ்டல் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்ட அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் இன்ஸ்டல் வந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃபிக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கும். ஸோ டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு வேரியண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்து கிராஃபிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ கிராஃபிக்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம், அதே தான் வந்து இன்னுமே கண்டினியூ வந்து பண்ணுறாங்க. ஸோ டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7000 வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 கிட்ட வந்து வந்துருச்சு 100 ப்ரைஸ் வந்து. ஸோ டாப் வேரியண்ட் வந்து, ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5 to 7000 வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ 2023 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைஸ் ஹைக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட லான்ச் டேட் எப்போ வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2022 டிசம்பர்லேருந்து 2023 ஜனவரி இல்லை பிப்ரவரி இதுக்குள்ளே வந்து இதோட லான்ச் டேட் வந்து இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இனி வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் ப்ரைஸ் வந்து என்ன வந்து கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் டேட் வந்து எனக்கு வந்து லான்ச்சிங் டேட் வந்து கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சப்பறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.